கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா நற்செய்தியாளருக்கே உரிய தனிப்பட்ட ஒரு அழகான நிகழ்வு ஜக்கேயினுடைய நிகழ்வு, அவருடைய மனமாற்றம். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் இயேசு இருந்தால், ஊசியின் காதில் பணக்காரன் நுழைய முடியும் இயேசு இருந்தால், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஊசியின் காதில் கூட ஒட்டகம் நுழையும் என்பது இன்றைய இறைவாக்கு. ஜக்கேயு என்றால் சுத்தமானது என்ற அர்த்தமாகும். சக்கேயுவை லூக்கா நற்செய்தியாளர் இரண்டு விதங்களிலே நம்மிடம் கொடுத்து அழகு பார்க்கிறார். ஒரு பக்கம் அவர் தலைமை வரி தண்டுபவராகவும், மற்றொரு பக்கம் கடவுள் கொடுக்கின்ற இரக்கத்திற்கு செவிமடுக்குபவராகவும் இருக்கிறார். இந்த மனிதன் கடவுளை தேடி அழைகிறான், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஒருவேளை இவர் பாவிகளோடு உணவு அருந்துவதை, குறிப்பாக வரித்தண்டுபவரோடு உணவு அருந்துவதை இவர் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். எனவே இயேசுவை பார்ப்பதற்காக வருகிறான். இயேசு அவனோடு தங்குவதற்காக போகிறார். எல்லாரும் முணுமுணுக்கிறார்கள். இந்த முணுமுணுத்துதல் எதற்காக? தூய்மையும் தீட்டும் ஒன்றாக போகிறது என்பதனால். தூய்மையான பகுதி தீட்டான பகுதிக்கு போகிறது என்பதனால் எல்லாரும் முணுமுணுக்கிறார்கள். இயேசு இந்த முணுமுணுத்தலுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டார். நான் எல்லா நிலைகளிலும் நீதிமான்களுக்கல்ல, பாவிகளுக்காகத்தான் வந்திருக்கிறேன். நான் நோய் அற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே வந்திருக்கிறேன் என்று. எனவே பாவிகள் என்று சொல்லக்கூடிய வரித்தண்டுபோரோடு இருப்பதற்காக, வாழ்வதற்காக, அவர்களோடு உணவருந்துவது என்பது இயேசுவினுடைய எண்ணம். அது கடவுளின் திட்டம். எனவே கடவுளின் திட்டப்படி இயேசு ஜக்கேயுனுடைய வீட்டிற்கு சென்றதும் அங்கே முணுமுணுக்கிறார்கள். இந்த முணுமுணுப்பிற்கு இந்த நேரத்தில் ஜக்கேயுவே பதில் தருகிறார். யாராவது பொருளை நான் கவர்ந்திருந்து எடுத்திருந்தேன் என்றால் அதை நான்கு மடங்காக திருப்பித் தருகிறேன். என் உடமையை பாதிக்கு இழைக்கு கொடுக்கிறேன். இந்த இடத்தில் ஜக்கேயு தானாக முன்வந்து தன்னுடைய மீட்பை பெற்றுக்கொள்கிறான். தானாக முன்வந்து இயேசுவையே அவருக்கு மீட்பை கொடுப்பதற்காக வழிவகுக்கிறான். இதனால் இயேசுவின் பிரசன்னத்தினாலும், இயேசுவை அவர் ஏற்றுக்கொண்டதனாலும், அவருடைய வாழ்வை மாற்றியதாலும் அவரும் அவருக்கும் அவருடைய வீட்டாருக்கும் மீட்பு கிடைத்தது. இங்கே ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைகிறது. ஏனென்றால் மனிதனால் ஆகாது என்று சொன்னது கடவுளால் மட்டுமே ஆகும் என்று சொன்ன ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தினால் இவற்றை முடித்து வைக்கிறார். பணக்காரன் தன்னுடைய பணத்தினுடைய பிடியிலிருந்து இயேசுவின் பிரசன்னத்தினாலும் அவனுடைய மனமாற்றத்தினாலும் வெளியே கொண்டு வருகிறார். எனவே ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைகிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் பாவிகள் மனம் மாறுகிறார்கள். ஆண்டவரின் பிரசன்னத்தில் இங்கே புதிய மனிதன் உருவாகிறான். ஜக்கேயு என்ற புதிய மனிதன் உருவாகிறான். அவரும் அவரும் வீட்டாரும் மீட்பு பெறுகிறார்கள். இவர் இனி முதற்கொண்டு
ஆபிரகாமன் மக்கள் என்று இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்களெல்லாம் தங்களுடைய பேச்சை நிறுத்தி கொண்டு இவர் ஆபிரகாமினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் இனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இழந்து போனதை தேடி மீட்க ஆண்டவர் வந்திருக்கிறார். இரக்கத்தினுடைய அரசராய், இரக்கத்தினுடைய செய்தியாளராய், போதகராய் கடவுள் வந்து இறங்கியிருக்கிறார் என்பதை லூக்கா மிக அழகாக நமக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பணத்தின் மீதும் பொருளின் மீதும் ஆசை கொண்டவர்களுக்கு விண்ணகத்தில் இடமில்லை. ஆனால் இயேசுவின் பிரசன்னத்தில் மனமாற்றம் பெறுகின்ற போது அவருக்கு மீட்பளிக்கும் இடத்தில் இடமுண்டு என்பதுதான். ஆண்டவரின் பிரசன்னத்தில் நம்மையே நாம் ஆன்மசோதனையிடுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையை நாம் போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் மனமாற்றம் பெற தயாராக இருப்பதில்லை. மனமாற்றம் பெற தயாராக இல்லை என்றால் இயேசு வந்து அத்திமரத்தில் பழத்தை தேடி தேடி ஏமாந்து போனவரைப் போல இருக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மனதை குத்தி எரு போட்டு மனமாற்றம் பெற்று நிறைந்த கனி கொடுத்து இயேசுவுக்கு இனிய மகிழ்ச்சியான கனிகளை நாங்கள் கொடுக்கவும், அதன் மூலமாக எல்லா நிலைகளிலும் நாங்கள் மீட்பை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமீன்.